Hello friends, in this video, we will see chimney buying guide. If you look at the first one, you will see a chimney buying guide. Then, we will see exhaust fan. Now, we will see the latest chimney buying guide. If you look at the chimney, we will see the kitchen. உங்க கிச்சன்ல எந்த அளவுக்கு கிரீஸ் படியுது எவ்வளவு நாள்ல படியுது எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை நீங்க கிச்சனை க்ளீன் பண்றீங்க அப்படின்றத பாருங்க ரொம்ப சீக்கிரமா ஆயில் கிரீஸ் படியுது அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா சிம்னியோட தேவை இருக்கு அப்படிதான் அர்த்தம் சரி சிம்னி வாங்கணும் அப்படினா என்ன மாதிரி வாங்கணும் அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் க்ளியர் பண்றதுக்கு தான் இந்த பையிங் கைட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிம்னி எப்படி வர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் நாம சமைக்கும்போது வர புகையில நிறைய oil particles வந்திருக்கும் அந்த oil particles வந்து நமக்கு செவுத்து மேல அப்படி இல்லனா கிச்சன்ல உள்ள பொருட்கள் மேல தான் படிஞ்சிருக்கும் இந்த oil particles வேற எங்கேயும் படியாம இருக்கிறதுக்கு அடுப்புக்கு மேல நம்ம ஒரு chimney-ய வைக்கிறோம் இதல பாத்தீங்க அப்படினா புகைய வந்து இழுத்துக்கிறதுக்கு ஒரு blower கொடுத்திருப்பாங்க அந்த blower வந்து வேகமா சுத்தும்போது அடுப்புல இருந்து வர புகைய வந்து chimney-க்கு வந்து உள்ள இழுக்கும் chimney-க்கு உள்ள பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு filter கொடுத்திருப்பாங்க இந்த ஃபில்டர் வந்து புகையில இருக்கக்கூடிய அந்த oil particles எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு புகையை வந்து பைப் வழியா வெளிய அனுப்பிடும். சிம்னில பாத்தீங்க அப்படினா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து டக்டட் இன்னொன்னு வந்து டக்ட்லெஸ். இந்த டக்டட் மாடல்ல பாத்தீங்க அப்படினா சிம்னில இருந்து ஒரு பைப் வெளியில போகும். அது வந்து கிச்சன்ல இருக்கிற புகையை வீட்டுக்கு வெளியில கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி டக்ட் செட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி டக்டட் டைப்ல நமக்கு நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா டக்ட்லெஸ்ல பாத்தீங்க அப்படினா வெறும் chimney மட்டும்தான் இருக்கும் வெண்ட் பைப் எதுவும் இருக்காது இதுல இருக்கக்கூடிய blower வந்து புகையை வந்து உறிஞ்சி மறுபடியும் கிச்சனுக்குள்ளாரே விட்டுறோம் வீட்டுக்கு வெளியில புகையை வந்து தள்ளாது இதோட விலை வந்து கம்மிதான் ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஃபில்டரை நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்த வேண்டியது இருக்கும் இதுல வந்து சத்தமும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதோட சக்ஷன் பவரும் கொஞ்சம் கம்மி இதுல வந்து மாடல்ஸ் ரொம்பவே கம்மிதான் இப்போ இந்த ரெண்டு மாடல்ல எந்த டைப் வந்து நீங்க சாய்ஸ் பண்றது அப்படினு கேட்டிங்கனா உங்க வீட்ல அந்த பைப் வர்க் பண்றதுக்குலாம் வசதி இல்ல அப்படினா அதாவது நீங்க வந்து இப்போ வாடகை வீட்ல இருக்கீங்க உங்க வீட்ல அந்த செவத்தை எல்லாம் இடிச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து டக்ட்லெஸ் மாடல் வந்து போய்க்கலாம் அதே மாதிரியே நீங்க வந்து கொஞ்ச நேரம்தான் சமைப்பீங்க oil food எல்லாம் சமைக்க மாட்டீங்க non-veg எதுவும் சமைக்க மாட்டீங்க அப்படினா நீங்க வந்து டக்ட்லெஸ் மாடல் சாய்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா நீங்க டக்டட் போய்க்கிறது பெட்டர் அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபில்டர் டைப்ஸ் இதுல வந்து மூணு ஃபில்டர் டைப்ஸ் இருக்கு ஒன்னு வந்து மெஸ் ஃபில்டர் பாஃபில் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் அப்புறம் இன்னொன்னு ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜி ஒன்னு இருக்கு இப்போ இந்த ஃபில்டர் டைப்ஸ் பத்தி எல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மெஷ் ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்டல் வயர்ஸை கிறிஸ் கிராஸா அலைன் பண்ணி ஒரு மெஷ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய லேயர்ஸை ஒன்னு மேல ஒன்னா அடக்கி நமக்கு வந்து ஒரு மெஷ் ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க காமனா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மூணு லேயர்ல இருந்து ஏழு லேயர் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மெஷ் ஃபில்டர் கிடைக்கும் இதுல உள்ள கேப் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும் இது வழியா புகை உள்ள போகும்போது இதுல இருக்கக்கூடிய கிரீஸ் oil droplets இதெல்லாம்மே வந்து இந்த மெஷ்ல வந்து ஃபில்டர் ஆயிட்டு வெறும் புகை மட்டும் வெளியில போய்டும் இந்த மெஷ் ஃபில்டர் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்கும் அலுமினியம்லயும் கிடைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உள்ளது பாத்தீங்க அப்படினா நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும் நமக்கு வந்து க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதே அலுமினியம்ல உள்ளது பாத்தீங்க அப்படினா லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா க்ளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மெஷ் ஃபில்டரோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா மற்ற ஃபில்டரோட கம்பேர் பண்ணும்போது மெஷ் ஃபில்டர் வச்சு வரக்கூடிய சிம்னி வந்து நமக்கு வந்து சீப்பா கிடைக்கும் இத வந்து க்ளீன் பண்றதுக்கு நம்ம வந்து டிஷ்வாஷர்ல கூட போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மெஷ் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால இதுல நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படி இல்லனா நம்மளோட oil particles வந்து தங்கும்போது அந்த ஹோல்ஸ் வந்து இது அடைச்சுக்கும் அந்த மாதிரி அடைச்சுக்கும் போது நம்மளோட சிம்னியோட சக்ஷன் கெபாசிட்டி கம்மியாகும் அதனால நம்ம இந்த ஃபில்டரை வந்து மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லது ரெண்டு தடவையோ நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அடிக்கடி டீப் ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மெஸ் ஃபில்டர் வந்து சூட் ஆகாது அடுத்ததாக பாஃபில் ஃபில்டரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் மேலேயும் கீழேயும் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து புகை வேகமாக உள்ளே போகும்போது அதோட வழியில் ஒரு தடை ஏற்படுது புகை வந்து அதோட டைரக்ஷனை குயிக்காக மாற்றிக்கும் ஆனால் புகையில் இருக்கக்கூடிய அந்த oil particles வந்து சீக்கிரமாக டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது அதனால மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்லேயே அந்த oil particles எல்லாமே ஒட்டிக்கும் மேலே உள்ள சர்ஃபேஸில் படாமல் எஸ்கேப் பண்ண பார்ட்டிகல்ஸ் மறுபடியும் ஒரு ரேப்பிட் டைரக்ஷன் சேஞ்சில் மாட்டிக்கும்
சப்போஸ் மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரிப் ஆனாலும் கீழே உள்ள அந்த சர்ஃபேஸில் ஆயில் வந்து கலெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பாஃபில் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபில்டரில் கேப் அதிகமாக இருக்கிறதுனால சக்ஷன் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஃபில்டரில் நல்லாவே இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஷ்வாஷரில் கூட போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பாஃபில் ஃபில்டர் உள்ள சிம்னியில் நமக்கு வந்து ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் மாடலும் இருக்குது. அடுத்தது நம்ம கார்பன் ஃபில்டரை பற்றி பார்க்கலாம். கார்பன் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பொதுவாக டக்ட் ஃப்ரீ மாடலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் தான். இது வந்து ஒன்றா மெஸ் ஃபில்டர் அப்படி இல்லைன்னா பாஃபில் ஃபில்டரோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்பன் ஃபில்டரில் ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கும். இது வந்து புகையில் இருக்கக்கூடிய டஸ்ட் அப்புறம் ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஆனால் இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஃபில்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து 6 மாதம் அப்படி இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபில்டரை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். அடுத்ததாக நம்ம ஃபில்டர்லெஸ் சிம்னியை பற்றி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து ஃபில்டர் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்னிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ளோவர் கொடுத்துருப்பாங்க. கூடவே இதை சுற்றி ஹீட்டிங் எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளோவர் தான் புகையை இழுத்து வெளியே தள்ளுது. இப்போது இதில் ஃபில்டர் இல்லாததுனால ஆயில் கிரீஸ் எல்லாமே இந்த ப்ளோவரில் டைரெக்டாக போய் படிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம ஆட்டோ க்ளீன் கொடுக்கும்போது இது வந்து வேகமாக சுற்றும். கூடவே சுற்றி இருக்கிற ஹீட்டரும் ஆன் ஆகிடும். ஹீட்னால கிரீஸி ஆயில் எல்லாமே உருகிடும். மோட்டார் வந்து வேகமாக சுற்றுறதுனால ஒரு சென்ட்ரிஃபியூவல் ஃபோர்ஸ் உருவாகி ப்ளோயரில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். இந்த ஆயில் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிடும். இதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நம்ம அந்த ஆயில் ட்ரேவை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஃபில்டர் டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் எது வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லெஸ் சிம்னியும் பாஃபில் ஃபில்டர் வித் ஆட்டோ க்ளீன் ஆப்ஷனும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி ரெகுலராக ஆயில் குக் பண்ணுவீங்க அப்படின்னா பாஃபில் ஃபில்டர் வித் ஆட்டோ க்ளீன் போய்க்கோங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் ஆயில் குக் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபில்டர்லெஸ் சிம்னி வந்து போய்க்கலாம். சிம்னி வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஷன் கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம ஒரு 4 ஃபேக்டரை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ்வோட அவுட்புட் ஹீட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட கிச்சனோட சைஸு, அடுத்தது டக்ட் ஒர்க்கு, அடுத்ததாக நம்மளோட குக்கிங் ஸ்டைல். இதை 4 பொறுத்து தான் நம்மளோட சக்ஷன் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணணும். இந்த சக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்னியை கரெக்டான கெப்பாசிட்டியில் வாங்கிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வோட அவுட்புட் ஹீட்டு. இதை வந்து நம்ம ஏன் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்னியோட பர்பஸே நம்மளோட ஸ்டவ்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்லேருந்து வரக்கூடிய ஆயில் பார்ட்டிகல்ஸ், புகை, இதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக தான். நம்மளோட ஸ்டவ்வோட அவுட்புட் ஹீட் வந்து அதிகமாக இருந்து அதை விட கம்மியான சக்ஷன் பவர் உள்ள சிம்னியை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ஹீட் வந்து ஃபுல்லாக வெளியில் போகாது. அதனால் நம்ம வந்து இந்த அவுட்புட் ஹீட்டை வந்து கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிச்சன் சிம்னியோட சக்ஷன் பவரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேட்டரோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கிச்சனோட அகலம், உயரம், அப்புறம் உங்கள் கிச்சனோட நீளம் இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததான் உங்களோட கிச்சனில் நீங்கள் எத்தனை பர்னர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் சிம்னியிலேருந்து டக்ட் பைப் வந்து வெளியில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டக்ட் பைப்போட லென்த் வந்து எத்தனை ஃபீட் வருது அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரியே அந்த டக்ட் பைப்பில் எத்தனை பெண்டு வந்து வருது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அவுட்புட் கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் சைஸை பொறுத்து நமக்கு எவ்வளோ சக்ஷன் பவர் வேணும் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து நம்மளோட ஸ்டவ்வோட அவுட்புட்டை பொறுத்து நம்மளோட சக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. இந்த 2 சக்ஷன் கெப்பாசிட்டியில் எது வந்து உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள சிம்னியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி டீப் ஃப்ரை பண்ணுவீங்க அப்படின்னா இது கூட இன்னொரு 100-200 கியூபிக் மீட்டர் பர் ஹவர் வந்து அதிகமாக ஆட் பண்ணி அந்த சக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள சிம்னி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம சிம்னியை எங்கே எப்படி பொருத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டின், கார்னர், அண்டர் த கேபின், வால் மவுண்ட், ஐலாண்ட், டவுன் ட்ராஃப்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் மவுண்ட் தான் வந்து ரொம்ப அதிகமான அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அண்டர் த கேபின், ஐலாண்ட், டவுன் ட்ராஃப்ட் இந்த மாடல்ஸும் இருக்குது.
இப்போது இதில் இந்த நாலு மாடல்ஸ் பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். வால் மவுண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா இடங்கள்லையும் காமனாக பார்க்குறது தான். இது வந்து நமக்கு செவத்தோட ஒன்றா ஒட்டி வர மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஐலேண்ட் மாடல். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா சீலிங்கில் தான் மவுண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாலு பக்கமும் ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம வந்து சிம்னியோட சக்ஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த டவுன் டிராஃப்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி. நமக்கு வந்து நம்ம ஹாபோட சேர்ந்து கூட இது வரும். ஒரு சில மாடலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட் இன் ஸ்லைட் அவுட் மாதிரி, எப்போ வந்து நம்ம குக் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து அந்த புகையை சைட்லேருந்து உறிஞ்சி இழுக்கும். இதோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கிச்சனை ரொம்ப ஸ்டைலிஷாக மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ராஃப்ட் மாடல் வந்து போய்க்கலாம். இந்த அண்டர் த கேபின் சிம்னி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அடுப்புக்கு மேலே வந்து கேபினெட்லாம் ஏற்கனவே போட்டிங்க அப்படின்னா அந்த கேபினெட்டுக்கும் கீழே வந்து உங்களோட சிம்னி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அண்டர் த கேபின் சிம்னி. அடுத்தது நம்ம சிம்னியோட சைஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்னியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 60 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டருக்குள்ள நிறைய வேரியேஷன் இருக்குது. இதில் வந்து 60 சென்டிமீட்டரும் 90 சென்டிமீட்டரும் தான் அதிகமாக இருக்குது. அடுப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிம்னியோட சைஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து உங்களோட அடுப்பு வந்து 60 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 60 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள சிம்னியை வந்து நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் உங்களோட அடுப்பு வந்து 70 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 90 சென்டிமீட்டர் உள்ள சிம்னியை வந்து வாங்கலாம். அடுத்ததான் நம்ம சிம்னியோட நாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா சிம்னிலேருந்து நமக்கு அதிகமான சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு சிம்னி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹையண்ட் மாடல் போகும்போது நமக்கு வந்து சவுண்ட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாய்ஸ்லெஸ் சிம்னி வேணும் அப்படின்னா நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில நல்ல நாய்ஸ்லெஸ் சிம்னியோட ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சிம்னி வந்து நம்ம எப்படி வாங்கணும், எதை இதெல்லாம் நம்ம வந்து கவனித்து பார்த்து வாங்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சிம்னி வாங்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.